Hello friends, welcome back to our channel Sophie Chat. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம 100 days weight loss challenge போட்டுட்டு இருக்கோம் இல்லீங்களா? அதோட டே நம்பர் 4 and 5 தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த நாள்ல நான் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன், எவ்வளவு கலோரிஸ் earn பண்ணோம் எல்லாமே வீடியோக்குள்ள இருக்குங்க, போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஓவர் டைம் வீடியோ போடும்போது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும், என் வீடியோ மிஸ் பண்ணாம பாப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவும் போல காலையில 11 மணிக்கு என்னோட ஃபீடிங் விண்டோவை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையிலேயே ரெண்டு சப்பாத்தியும் கொஞ்சமா தேங்காய் சட்னி தாளிக்காம வச்சிருந்தாங்க, அதையும் தாங்க நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2:40 போல இன்னைக்கு என்னோட லஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸும் புளிக்குழம்பும் நாங்கள் எடுத்துக்கிட்டேன். அதில் குழம்பை விட காய்கள் தான் அதிகமாக இருக்கும். அதோட பீட்ரூட்டும் ஒரு முட்டையும் நாங்கள் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து மதியத்துக்கு நல்லா ஹெவியாக சாப்பிட்டதால நைட்டு ரொம்ப கம்மியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திராட்சையும் ஒரு ஆரஞ்சு பழமும் நாங்கள் எடுத்துக்கிட்டேன். இது அடுத்த நாள் காலையிலங்க. அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல 11 மணிக்கு என்னோடய ஃபீடிங் விண்டோவை ஸ்டார்ட் பண்ணேங்க. இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசையும் சாம்பார் தாங்க சாப்பிட்டுக்கிட்டேன். இன்னைக்கு நல்ல வேலை இருந்துச்சுன்னு சொல்லி மதியம் லேட்டாக தாங்க சாப்பிட்டேனே. 2:50 போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அவரைக்காவும் ஒரு வெள்ளரிக்காவும் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுதாங்க இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டேங்க. இந்த பவுலில் ஒரு அரை அளவுக்கு வேர்க்கடலை தாங்க எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ராகி அடை தாங்க எடுத்துக்கிட்டேன். அது கூட காலையில் வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டேங்க. சார்ட் நோட் பண்ண வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு 4 நாளுங்க. 4 நாளில் வந்து ஃபஸ்ட்டு மீல் நம்ம எடுத்துக்கிட்டோம், லஞ்சும் எடுத்துக்கிட்டோம், ஸ்நாக்ஸும் எடுத்துக்கிட்டோம், அடுத்தது டின்னரும் சாப்பிட்டோங்க. இன்றைக்கி வாக்கிங் அண்ட் சைக்கிளிங் ரெண்டுமே பண்ணேங்க, அதனால டிக் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் குடிச்சுங்க. இன்றைக்கி நம்ம எவ்வளோ கலோரி பர்ன் பண்ணியிருக்கோன்னா 780 கலோரி தாங்க ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரீமார்க்கில் இன்றைக்கி என்ன வெஜிடபிள் சாப்பிட்டேன் அப்படின்றத நோட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் 5ஆம் நாள். 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபஸ்ட் மீல் எடுத்தாச்சு, செகண்ட் மீலும் கரெக்டாக எடுத்துக்கிட்டோங்க, ஸ்நாக்ஸும் வேர்க்கடல் எடுத்துக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் 3rd மீலும் நம்ம எடுத்துக்கிட்டோங்க. இன்றைக்கும் வாக்கிங்கும் சைக்கிளும் ரெண்டுமே பண்ணேங்க, அதையும் நோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் குடிச்சிக்கிட்டேங்க. இன்றைக்கி எவ்வளோ கலோரி ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 860 கலோரி தாங்க நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரீமார்க்கில் இன்றைக்கி என்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டேன் அப்படின்றத நோட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்றத நாளைய வீடியோவில் பார்க்கலாம். பாய்.